ஹலோ, குட் மார்னிங். டயபெட்டிஸ் தமிழில் உங்களுக்கு சில அறிவுரைகள். வணக்கம். இதில் வந்து யார் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றாங்களோ அவங்க வந்து மருந்தை விட வேண்டாம். அதே மாதிரி தமிழ் பாரம்பரியம் இல்லாதவங்க, கேப்பேனா என்னன்னு தெரியாதவங்க, சிறுதானியங்களை பற்றி தெரிஞ்சுக்காதவங்க, அவங்கெல்லாம் இந்த லைனில் வரக்கூடாது. நான் வந்து இப்போ சொல்ல போகிறது தமிழ் பாரம்பரியம் உள்ளவங்களுக்கும் அப்புறம் மருந்து ஒத்துக்காதவங்களுக்கும், ஆங்கில மருந்து ஒத்துக்காதவங்களுக்கும் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது வெள்ளச்சக்கரையும் அரிசியும் பாலிஷ்டு ரைஸ் ரெண்டையுமே ஃபுல்லாக விட்டுறணும், தொடவே கூடாது. வெள்ளை அரிசிக்கு பதிலாக நீங்கள் வரகரிசி, தோல் உரித்ததோ உரிக்காததோ யூஸ் பண்ணி, பச்சை அரிசி புழுங்கலரிசி இல்லை, அதை நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்கணும். உங்கள் பாட்டிக்கிட்டேயும் பழைய காலத்து ஆளுங்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை, கருப்பட்டி, அப்புறம் பனங்கற்கண்டு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக கருப்பட்டி சாப்பிட்டே ஆகணும் டெய்லி. ஏன்னா உடம்புக்கு வந்து நல்ல சுக்ரோஸ் இல்லை இந்த ஃப்ரக்டோஸ் இந்த மாதிரி ஐட்டம் தேவைப்படுது. நல்ல இனிப்பு உடம்புக்கு தேவை, செல்ஸுக்கெல்லாம் தேவை. ஆனால் வெள்ளச்சக்கரையில் இருக்கிற குளுக்கோஸ் தேவையில்லை, அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ அரிசி வேண்டாம், சக்கரை வேண்டாம், பாக்கி மைதா வேண்டாம், அப்புறம் ரிஃபைண்டு மைதா, அதாவது கோதுமையை ரிஃபைன் பண்ணால் கிடைக்கக்கூடியது மைதா, முழு உருவத்தில் இருக்கக்கூடிய கோதுமை, ஹோல் வீட் ஹோல் வீட் அப்படின்னு இருக்குது, அதை வந்து தவிடு நீக்காதது, அதை நீங்கள் சப்பாத்தி பூரி பண்ணி சாப்பிட்லாம். முக்கியமாக ரிஃபைண்டு சால்ட் தொடாதீங்க, அதுக்கு பதிலாக கல்லுப்பு இல்லாட்டி சைந்தா நமக்கு அப்படிங்கிற இந்துப்பு ஆர்கானிக் ஷாப்பில் கிடைக்கும், ஹிமாலயன் சால்ட்டுன்னு பேர். ஒரு கிலோவுக்கு 60 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருக்கும். இதை வந்து நல்ல ஆர்கானிக் கடையாக இருந்தால் அந்த கல் உப்பு, அந்த பெரிய போல்டர்ஸ் பாறைகள், அதை வாங்கி அதை வந்து இவங்க இளநீரில் போட்டு வெயிலில் காய வச்சு இயந்திரக்கல்ல இழப்பாங்க. அதுதான் கரெக்டான மெத்தடு. அது கிடைக்கிறது கஷ்டம். திருமங்கலத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு, மதுரை திருமங்கலத்தில் வளர்ப்பிறை அப்படின்னு கடைக்கு பேர். ஸோ இந்த மாதிரி ஒரிஜினல் கிடைக்கிறவங்க ஒரிஜினல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது உணவில் மாற்றங்கள். இட்லி தோசை அரிசியினால் உண்டாக்கவே கூடாது, அதுக்கு பதிலாக வரகரிசியில் பண்ணுங்கள். எனி மில்லட் சிறுதானியம் எதுவானாலும் யூஸ் பண்ணுங்கள், நிறைய தாராளமாக அதில் எல்லாமே பண்ணி சாப்பிடுங்க. உளுந்து சாப்பிட்லாம், பாக்கி பருப்பு கிருப்பு எல்லாமே சாப்பிட்லாம். மசூர் தால் சாப்பிடக்கூடாது, சோயாபீன் சாப்பிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் வந்து உடல் உழைப்பு வேணும், உடல் உழைப்பு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் உங்களால் முடியுமோ நடமாடிக்கிட்டே இருக்கணும், உட்காராமல் நிற்கணும், நடக்கணும், ஓடணும், மாடிப்படி ஏறணும், இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் காஃபி டீ சாப்பிட்றதா இருந்தால் ஆர்கானிக் ஷாப்லேருந்து காஃபி பவுடர் டீ வாங்கி சாப்பிடுங்க. டீ எஸ்டேட்டுக்கு எங்கே போனீங்கன்னா அதுக்கு கலப்படம் இல்லாத நல்ல டீ தூள் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி அதில் போட்டு சாப்பிட்லாம். வெள்ளைப்பொடியோ நாட்டு சர்க்கரை இதை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க, வெள்ளைச்சக்கரை யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் எண்ணெய் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் நல்லெண்ணெய், இது வந்து செக்கில் ஆட்டிருந்து யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக் ஷாப் நம்ப கூடிய ஆர்கானிக் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். நீங்கள் பொருளுக்கு ஏதாவது உங்களுக்கு தடங்கள் ஏற்பட்டு பொருள் கிடைக்கல உங்கள் ஊரில், தேடி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை. நேரடியாக என்கிட்ட கேட்காதீங்க எங்கே கிடைக்க எங்கே கிடைக்குன்னு, கேள்வியை கீழே கேட்காதீங்க யாருமே. ஏன்னா கண்ணு மூக்கு காது எல்லாருக்குமே இருக்குது, தேடி பார்க்கணும். நான் வந்து வயசான 67 வயசு, நான் பல ஊரில் தேடி தேடி அலைஞ்சி பைக்கில் நிறைய கடைகளை கண்டுபிடிச்சி வச்சேன். அதனால் அது எனக்கு இன்றைக்கி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயபெட்டிஸ் வந்து இந்த மாதிரி உணவு உட்கொள்கிறவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றவங்க மருந்து விட வேண்டாம், அவங்களுக்கு உணவு மாற்றங்கள் தேவையில்லை, டாக்டர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவங்க சாப்பிடணும். தேங்க்யூ.